கேபிஆர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு துவக்க விழா. கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. கேபிஆர் குழுமங்களின் தலைவர் கே பி ராமசாமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் மரபின் மைந்தன் முத்தையா கலந்து கொண்டார். நிறைய வித்தியாசம் உங்க லைஃப்ல செட்டில் பண்ணக்கூடிய ஒரு கலையில ஒரு பிரச்சனை இது ஒரு அஞ்சில் இருந்து இந்த அஞ்சில் பத்து வருஷம் தான் அவருடைய பின்னாலே அதாவது நம்மளோட அருமையான வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அருமையான வருது. டிகிரி 3 வருஷம், பிஜி 2 வருஷம், 5 வருஷம் முடிச்சாச்சு. ஹாய், என்னோடய பேர் ஷாலு, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் கேபிஆர் காலேஜில் வந்து பிகாம் சிஏ எடுத்திருக்கேன். எதுக்கு நான் கேபிஆர் காலேஜ் சூஸ் பண்ணேன்னா, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ரெஸ் ஆனது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது அது எனக்கு செட் ஆகலை. மீன் நாங்கள் அங்கேருந்து வந்து எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ இது பார்க்கும்போது லைக் டீனும் சரி, அவங்க நடந்துகிட்ட விதம், தி வே தி ஸ்போக் டு அஸ்லாம் வந்து லிட்ரலி இம்ப்ரெஸ் ஆச்சு ரொம்பவே. ஸோ எங்களால் அது சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய காலேஜ் சூஸ் பண்ணோம், பட் எங்கள் ஃபீஸுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அவ்வளோ ஹெவிலாம் சொல்ல முடியாது. அவங்க நடத்துகிற அளவுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதனால கேபிஆர் காலேஜ் சிஏஸ் சூஸ் பண்ணேன். இந்த காலேஜ் சென்னையில் பார்க்கறோட இவ்வளோ பெஸ்ட்டான காலேஜ், எல்லாத்துலையுமே சொல்லுக்கும் ஒரு கண்டிப்பு எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக பிள்ளையை நம்பி விடலான்னு தைரியத்தில் இருக்கும். அதனால் தைரியமாக வந்து பீஸ் போனால் அவங்க எப்படி ஜாஸ்தியாக இருந்தாலும் மற்ற காலேஜுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தான் ஜாஸ்தி தேக்கலாம்னு சொல்லி தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதில் நம்பிக்கையோடு சேர்த்தேன். இந்த பொண்ணு நான் வெட்டியாக எல்லாரும் மேலும் மேலும் நல்லா வரவேன்னு நம்பிக்கையோட தைரியமாக அனுப்பிச்சிருக்கேன் காலேஜ். என் பேர் கிஷோர், நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த காலேஜில் நான் பிபிஏ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் பிளேஸ்மெண்ட் நிறையா இருக்குன்னா அந்த காலேஜ் சூஸ் பண்ணேன்.